பெருமானாருடைய பிறப்பு உண்மையிலேயே அது மிகப்பெரிய அற்புதம். அது அற்புதம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமைந்தது. பெருமானாருடைய பிறப்பு அனைத்து மூட நம்பிக்கைகளுக்கும் முடிவாக ஆனது. பெருமானாருடைய பிறப்பு உண்மையில் தாயை இழந்தவர்களுக்கு அது ஒரு அன்னையர் தினமாக வந்து நின்றது. பெருமானாருடைய பிறப்பு தந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு பெற்றோர் தினமாக வந்தது. உலகத்தில் இன்று எவ்வளவு தினங்கள் கொண்டாடப்படுமோ, அது பெற்றோர் தினமாக இருக்கட்டும், அன்னையர் தினமாக இருக்கட்டும், காதலர் தினமாக இருக்கட்டும், வணிக தினமாக இருக்கட்டும், தொழிலாளர்கள் தினமாக இருக்கட்டும், உலக தினங்கள் அனைவரும் எதையெல்லாம் கொண்டாடுகிறார்களோ, உயர்த்தி பிரித்து பேசுகிறார்களோ, அது அத்தனையும் எங்களுக்கு ஒரே தினம்தான், அது பெருமானார் பிறந்த தினம். காரணம், இது அனைவரை பற்றியும் அவர்கள் எடுத்து சொல்வதை விட அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னதுதான் அதிகம். அன்னையர் தினத்தை பற்றி பெரிதாக பேசுவார்கள், அன்று ஒரு நாள் மட்டும் பேசுவார்கள், அன்று ஒரு நாள் மட்டும் உயர்த்தி பிடிப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுக்க தாய்க்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அறவறி வசனமாக சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். உன்னுடைய ஒரு முஸ்லீமுடைய முழு இலக்கு என்ன? அது சுவனம் தான். சுவனத்தை விடவும் ஒரு பெரிய இலக்கு கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜன்னது தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், அப்படிப்பட்ட சுவனம் உன்னுடைய தாயின் காலடியில் இருக்கிறது, நீ தாயை கொண்டு சுவனத்தை வாங்கிக்கொள். ஒரு சஹாபி யார் ரசூலுல்லாஹ், நான் யாருக்கு அதிகம் உபகாரம் செய்ய வேண்டும் இந்த உலகத்தில், யாருக்கு அதிகமாக உதவி செய்ய வேண்டும், யாரை நான் அதிகமாக பராமரிக்க வேண்டும்? பெருமானார் சொல்லியிருக்கலாம், இன்று உலகத்தில் உயிரிலும் மேலாக இஸ்லாமியர்கள் நினைப்பது நாயகத்தை மட்டும்தான். அந்த நாயகம் நினைத்தால் எனக்கு தான் என்று நாயகம் சொல்லியிருக்கலாம், ஆனால் அங்கு நாயகம் முன்னுரிமை கொடுத்தது உம்மி, உனது தாய்க்கு. அடுத்து யார் என்று கேட்கும் பொழுதும் பெருமானார் தன்னை முற்படுத்தியிருக்கலாம். பெருமானார் மறுபடியும் சொன்னார்கள், உனது தாய்க்கு. மூன்று முறையும் பதில், அது உனது தாய்க்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னையர் தினத்தை பற்றி பெரிதாக பேசுபவர்கள், எங்களுக்கு அன்னையர் தினம் தெரியாது, எங்கள் நாயகம் பிறந்த தினம் தான் எங்களுக்கு அன்னையர் தினம். பெற்றோர்கள் தினம், தந்தையர் தினம், உலகத்தில் ஒருவனை வாழ்வதற்கு முன்மாதிரியாக இருப்பவர்கள் தந்தைமார்கள். ஒரு பிள்ளை முழுக்க முழுக்க அவன் அதிகமாக பார்த்து வளர்வது தந்தையை பார்த்துதான் வளர்கிறான். எனவேதான் ஒரு தந்தை எல்லா விதத்திலும் சரியாக இருந்தார் என்று சொன்னால் கண்டிப்பாக அவருடைய பிள்ளையும் சரியாக இருக்கும். தன்னுடைய தந்தை சரியில்லை என்று சொன்னால் அவருடைய பிள்ளையை எவ்வளவு திருத்தினாலும் அந்த பிள்ளை சரிவரமாட்டான். அந்த தந்தையும் கூட ஒரு அளவுதான், ஒரு அளவை மிஞ்சி போனால் அந்த தந்தையும் கூட சில நேரங்களில் ஏசி விடுவார், பேசி விடுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள், உலக தந்தைமார்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நஅமான் பின் பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஆரம்பத்தில் அதிகமாக இஸ்லாத்திற்கு மாற்றமாக மது குடிப்பார். மது குடித்தால் 40 அடிகள் சாட்டை அடி அடிக்கப்படும். முதல் தடவை அடிக்கப்பட்டது, இரண்டாவது முறையும் மது குடித்து விட்டார், 40 அடி, 3வது முறையும் சொல்லியே செய்தார்கள் மறுபடியும் இதை செய்யாதீர்கள் என்று. 3வது முறையும் மது குடித்து விட்டார், 4வது முறையும் அதே தவறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், எத்தனை முறை நீங்கள் அடித்தாலும் இவர் திருந்துவது போல் தெரியவில்லை, நாயகமே நீங்கள் பதுவா செய்யுங்கள் இவருக்காக, இவர் திருந்துவது போல் தெரியவில்லை. வதுவா என்று சொன்னால் இன்று சில நேரங்களில் பெற்றோர்கள் நினைப்பது, நான் என் பிள்ளையை பெருசாக பேசி விடல, அவன் தவறு செய்தான் என்று சொல்லி நான் அப்படி திட்டேன், நான் இந்த மாதிரி ஏசிட்டேன் என்று நினைப்பது. இது திட்டுவதும் ஏசுவதும் என்பது வாய் வார்த்தை அல்ல, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துவா அது வதுவாவாக மாறி போகிறது. எனவே பிள்ளைகள், பெற்றோர்கள் முன்மாதிரியாக நாயகத்தை எடுக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், நாயகம் யாரோ ஒரு சஹாபிக்கும் கூட பதுவா செய்ய கொண்டு வந்து நிறுத்திய பொழுது போதை, பொதுவாக இன்று அதிகமாக போதை பழக்கம், போதைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து வெளிவர முடியாது. அவன் எந்த விதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம்,
அது வெளி வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே விஷயம், அவன் அதையும் விட வேறு ஏதாவது ஒன்றை அதிகமாக காதலிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த போதையை விட்டு அவர் வெளிவர முடியும். பாலாஜாவில் ஒரு முஸ்லீம் இளைஞர் போதைக்கு அடிமையாகி பெரிய அவர் அவரால் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் போதைக்கு அடிமையாகி விட்டார். கடைசி கட்டத்தில் தனது தாயிடம் அவர் சொன்னார், நல்லா தெளிவுற்ற பிறகு, நான் இஸ்லாமியனாக இருப்பதே எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனது உணவில் விஷம் வைத்து என்னை கொன்றுவிடாமா. அந்த நிலைக்கு போதை மாற்றிவிடும். நான்கு முறை சாட்டடி கொடுக்கப்பட்டது, அப்படியும் அந்த சஹாபி அந்த வந்து நிற்கிறார். பெருமானார் உமர் அலி அல்லாஹு பதுவா செய்ய சொல்லிவிட்டார்கள், பெருமானார் கையேந்து விட்டார்கள், பெருமானார் பதுவா தான் செய்கிறார்கள் என்று உமர் அலி அல்லாஹு கையேந்தும் பொழுது நாயகம் செய்தார்கள், அல்லாஹு மஃபிர் அல்லாஹு வரஹம்ஹு வஹதி, யா அல்லாஹ் அவருக்கு நீ மன்னிப்பாயாக, அவருக்கு நீ கிருபை செய்வாயாக, அவருக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. உலக தந்தைமார்கள் பெருமானாரை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். ஒரு பிள்ளையை எப்படி திருத்துவது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களை பற்றி இப்படியும் சொல்கிறார்கள் ஒரு ஹதீஸில், இதை விடவும் ஒரு தந்தையை பற்றி யாரும் எடுத்து சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையில் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அனைவரும் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். சுவனம், சுவனத்திற்கு மேல் அல்லாஹுடைய பொருத்தம், அந்த பொருத்தம் வேண்டும் என்று துடிக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டும் என்றால் நீங்கள் தந்தைமார்களை பொருந்தி கொள்ள வேண்டும். அந்த தந்தை உங்களை பொருந்தி கொள்ள வேண்டும். எந்த தந்தை மகனை பொருந்தி கொண்டாரோ அந்த தந்தை அந்த மகனை அல்லாஹு பொருந்தி கொண்டான். எந்த தந்தை மகனையும் மகளையும் பொருந்தி கொள்ளவில்லையோ அவர்களை அல்லாஹுவும் பொருந்தி கொள்ள மாட்டான். எங்களுக்கு பெற்றோர்கள் தினம் என்றால் தெரியாது. எங்களுக்கு பெற்றோர்கள் தினம் என்ன தெரியுமா? பெருமானார் பிறந்த தினம் தான் பெற்றோர்கள் தினம். ஏனென்றால் எங்களுக்கு பெற்றோர் என்றால் யார் என்று சொல்லிக் கொடுத்ததே எங்கள் நாயகம் தான். உலகத்தில் இத்தனை தினங்கள் கொண்டாடப்படுமோ அத்தனை தினங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். சொல்ல போனால் மகளிர் தினம், உரிமைகளை கொடுக்கிறோம் என்று இன்று பெண்களுக்கெல்லாம் உரிமைகளை பறிக்கக்கூடிய தினமாக மகளிர் தினம் ஆகி போகிறது. மகளிர் தினம் என்ற அன்று ஒரு நாள் மட்டும் மகளிர்களை பற்றியும் பெண்களை பற்றியும் உயர்த்தி பேசப்படுகிறது. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளாம் கொடுக்க வேண்டும் என்று நாவலவில் பேசப்படுகிறது. அரபு நாட்டில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் பெண்களுடைய நிலையே வேறாக இருந்தது. அவர்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கவில்லை என்பதை விட அதிகமாக அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டார்கள். அவர் சீட்டாக அவர்களை இணைக்கப்படுது. எந்த காரணத்தை கொண்டும் பெண்களை வாழ்நாட்களில் அதிகமாக தொடக்கூடாது என்ற நிலையில் மாறி போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு பின்னால் தான் உண்மையில் பெண்களுக்குரிய உரிமைகள் அனைத்தும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது. சிலாத்திற்குள்ளே ஒரு சஹாபி வந்தார். சிலாத்திற்குள்ளே வந்தவுடன் பெருமானாருடைய கைகளை பிடித்து கொண்டு அழுகிறார், சேம்பி சேம்பி அழுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்து விட்டீர்கள், ஏன் இவ்வளவு அழுக வேண்டும், வெம்பி வெம்பி அழுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை, நான் அந்த குழந்தையை அதிகமாக அன்பு வைத்திருந்தேன், பிரியம் வைத்திருந்தேன், பாசம் வைத்திருந்தேன் தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில நேரங்களில் என்னுடைய குழந்தையை நான் பார்த்து சந்திரனையும் பார்த்து, சந்திரன் அழகா, எனது குழந்தை அழகா என்று நான் பார்ப்பேன். எனக்கு சந்திரனை விடவும் எனது குழந்தை, பெண் குழந்தை அழகாக தெரியும் நாயகமே. எல்லா குழந்தைகளும் முதல் முதலில் பேசக்கூடிய வார்த்தை அம்மா என்று இருக்கும், உம்மி என்று பேசும். ஆனால் எனது குழந்தை முதல் முதலாக பேசியது யா அபதி என்று என்னை கூப்பிட்டது நாயகமே, அவ்வளவு பாசமாக இருந்தேன் தான். ஆனால் எனது குழந்தை அது பெண் குழந்தையாக ஆகிவிட்டதே என்ற ஒரு நிலை என்னுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தது. பெண் குழந்தையை அந்த அரபகத்தில் யாரும் வளர்ப்பதற்கு தயாராகவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலம், எவ்வளவு பிரியம் என்றாலும் தாயிடம் கூட செல்லாமல் அந்த குழந்தையை நான் அழைத்து போனேன், ஒரு குழியை தோண்டினேன், அந்த குழந்தையும் என்னுடன் சேர்ந்து மண்ணை வாரி போட்டது. என்னமோ தந்தை விளையாடுவதற்குத்தான் குழி தோண்டுகிறார் என்று நினைத்தது. குழியை தோண்டி குழிக்குள் இறங்க சொன்னேன். சிரித்து கொண்டே எனது பிள்ளையும் குழிக்குள் இறங்கியது. இறங்கியுடன் மண்ணை போடும் பொழுது அந்த குழந்தை என்ன விளையாட்டு தந்தையே என்று கேட்டது. சம்பட்டியால்
தலையில் அடித்தேன் தந்தையே என்று சொல்லி மயங்கி விழுந்தது. அப்படியே மண்ணை வாரி போட்டு விட்டு நான் வந்தேன், நாயகமே எனக்கு இந்த மார்க்கத்தில் மன்னிப்பு உண்டா. பெண்களை அவ்வளவு வதைத்தார்கள் முன்னால். அப்படி இருந்த பெண்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுகந்திரம் கொடுத்தார்கள். பெண்களை முழுக்க வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு வசதி படைத்த ஒரு சஹாபியை கூப்பிட்டு அனுப்பினார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எனக்காக எதையும் செய்வீர்களா? நாயகம், எதையும் நான் செய்ய தயார். அப்பொழுது இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் பெண் குழந்தையை கொள்வதற்கு துடிக்கிறார்களோ அவருடைய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் எவ்வளவு காசு கொடுக்க கேட்கிறார்களோ அதை கொடுத்து நீங்கள் வாங்கி வாருங்கள், நாம் அந்த குழந்தைகளை வளர்க்கலாம். பெருமானாருடைய காலத்தில் இப்படி வளர்க்கப்பட்ட பெண் குழந்தைகள் 94 பெண் குழந்தைகள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் வரலாறு. மகளிர் தினத்தன்று மகளிரை பற்றி உயர்த்தி பிடித்து பேச வேண்டியது மட்டுமல்ல, உண்மையில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் கொடுக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். பெண் குழந்தைகளை மண்ணில் போட்டு புதைத்தவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய பெண் குழந்தை தந்தை இல்லை, எடுத்து வளர்ப்பதற்கு சஹாபாக்கள் போட்டி போட்டுக் கொண்டார்கள். எனவே எங்களுக்கு மகளிர் தினம் தெரியாது, பெருமானாருடைய பிறப்பு தான் இந்த இஸ்லாமியர்கள் அனைவர்களுக்கும் மகளிர் தினமாக அறிகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசிரியர். டீச்சர்ஸ் டே என்று ஆசிரியர் தினம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது எங்கள் நாயகம் பிறந்த தினம்தான். எங்களுக்கு ஆசிரியர் தினம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆசானாக இருந்தவர்கள் எங்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் உட்பட எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கல்வியை கொடுத்தான், ஒரு கலையை கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹு பேசும் பொழுது அல்லம்னா ஆதம் அஸ்மாவுல் ஹுஸ்னா, ஆதமுக்கு நாம் மொழியை கொடுத்தோம், அதில் அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார். ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹு பேசும் போது அல்லம்னா மில்லதுன்ன இல்மா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆறுடர் கல்வியை கொடுத்திருந்தோம். அவர் முகத்தை பார்த்தே சொல்லிவிடுவார் இவர் எப்படிப்பட்டவர் என்று, இவர் எவ்வளவு காலம் வாழ்வார் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் கனவுடைய விளக்கத்தை கொடுத்திருந்தோம். ஒருவர் கனவு கண்கிறார்கள் என்றால் அந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிவிடுவார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அனைத்து பறவைகளையும் பட்சிகளையும் அனைத்து உலகத்தையும் கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தோம். உலகத்தில் எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு கலையை அல்லாஹ் கொடுத்தான். இது அத்தனையும் சேர்த்து நாயகத்திற்கு கொடுத்தான். அல்லமக்க மாலம் சகுன் தாளம், நாயகமே நீங்கள் அறியாத அனைத்தையும் உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். எல்லா நபிமார்களுக்கும் ஒரு கலையில் அவர்கள் பிரசித்திப்பட்டவர்கள். நாயகம் காணாத கலை இல்லை. நாயகம் அனைத்தையும் உம்மி நபியாக இருந்து அல்லாஹுவை ஆசானாக கொண்டு அப்படியே நேரடியாக படித்தார்கள். எனவேதான் சஹாபாக்கள் என்ற மாணவர்களை சஹாபாக்களை அப்படி நாயகம் உருவாக்கினார்கள். ஒரே ஒரு குர்ஆன் படிக்கக்கூடிய புத்தகம், ஒரே ஒரு நபி, அந்த நபியும் உம்மி நபி, எழுத படிக்க தெரியாது, ஆனால் உருவாக்கிய மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள். பொதுவாக ஒரு கிளாஸ்ல சொன்னா ஒத்த வயதுடையவர்கள் என்றால் கற்றுக் கொடுக்கலாம், ஆனால் பெருமானார் பாடம் நடத்தினால் சிறியவர்கள் இருப்பார்கள், பெரியவர்கள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், அனைவருக்கும் புரியும்படி பெருமானாருடைய பேச்சு இருக்கும். நாயகத்திற்கே அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான ஒரு கலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். பெருமானாருடைய காலத்தில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் சொச்சமாக விரலொட்டு எண்ண தெரிந்தவர்கள் தான். பெருமானாருடைய மௌத்தின் பொழுது எழுத படிக்க தெரியாதவர்களே கிடையாது. பெருமானார் அப்படி உருவாக்கினார்கள். இப்படி நாயகம் ஆசிரிய பணியை எப்படி செய்தார்கள் என்றால், தர்மத்திலே சிறந்த தர்மம் அது கல்வியை கற்றுக் கொடுப்பது. ஒருவர் கல்வி கற்றுக் கொடுத்தார் என்றால் அவர் மீது கடமை என்ன தெரியுமா, அவர் அடுத்தவர் ஒருவருக்காவது கல்வி கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு நிலையை நாயகம் மாற்றியதனால்தான் அனைத்து சஹாபாக்களாலும் கல்வி கற்க முடிந்தது என்பதல்ல, எல்லா துறைகளிலும் சஹாபாக்கள் சிறந்து விளங்கினார்கள். ஒரு ஞானி என்று சொன்னால் அபூதர், அவர்களை காண முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிபதி என்று சொன்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் என்றால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் என்றால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு சஹாபியும் ஒவ்வொரு துறையில் உலகத்தில் மிகப்பெரிய அந்தத்தில் போய் நாயகம் என்ற அந்த ஆசிரியர் கொண்டு போய் நிறுத்தினார். எங்களுக்கு ஆசிரியர் தினம் தெரியாது, பெருமானாருடைய பிறந்த தினம் தான் இந்த உம்மத்திற்கு ஆசிரியர் தினம். நாயகம் அவ்வளவு இந்த உம்மத்திற்காக வேண்டி கற்றுக் கொடுத்தார்கள். பெருமானாரை பற்றி நாம் அவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கிறது.
ஏதோ ஒரு வார்த்தையிலே பெருமானார் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நினைத்து கொண்டே காலம் முழுக்க ஒரு ஐந்து வேளை தொழுகையை தொழுது கொண்டே குர்ஆன் ஓதிக்கொண்டே இதெல்லாம் வேண்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இது மட்டும் இல்லை மார்க்கம், இதை விட அதிகமாக இருக்கிறது மார்க்கம். பெருமானாரை நாம் பிரியப்படுவோம் வேண்டும், இன்னும் சொன்னால் காதலிக்க வேண்டும். அளவு கடந்த காதல், என்ன காதலர் தினம்? எங்கள் நாயகத்தை நாங்கள் காதலிக்கிறோம் அல்லவா, இதுதான் உண்மையில் காதலர் தினம். உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி இஸ்லாமியுடைய இதயத்தில் வாழ்பவர்கள் அல்ல, அவர்களுடைய உயிரினும் மேலானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் ஒரு முஸ்லீம் அவன் தந்தையை பற்றியோ தாயை பற்றியோ பேசினால் ஒரு கட்டத்தில் தாங்கிக் கொள்வான், இல்லவே இல்லை என்று சொன்னால் உங்களை ஏதாவது சொல்ல முற்பட்டு அடிக்க முற்பட்டு வருவான். ஆனால் பெருமானாரை மட்டும் நீங்கள் பேசினால் எந்த முஸ்லீமும் தாங்கிக் கொள்ள மாட்டார். காரணம், இது நாயகத்தை நாங்கள் காதலித்ததில்லை, பெருமானாரை நாம் காதலித்ததை விட இந்த உம்மத்தை நாயகம் அவ்வளவு காதலித்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த உம்மத்து பெருமானாரை காதலித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முதல் பெருமானார் சஹாபாக்களை அதிகமாக பிரியப்பட்டார்கள். அதனால் தான் சஹாபாக்கள் நாயகத்தை பிரியப்பட முடிந்தது. உலகத்தில் எந்த தலைவர் இவ்வளவு பிரியப்படுவார்? படைத்தவனை சந்திக்கக்கூடிய அந்த தருவாயில் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, நாயகமே உங்கள் மீது சலாம். நாயகம் அடுத்து கேட்டார்கள், எனது உம்மத்தின் மீது சலாம் எங்கே யா அல்லாஹ் என்று கேட்கிறார்கள். உலகத்தில் எந்த நபி இப்படி கேட்டார்கள்? ஏதாவது ஒரு நபியை எடுத்து சொல்லலாமே, யாரும் கேட்கவில்லை, யாரும் பேசவில்லை. படைத்தவனை பார்த்தால் அனைத்து நபிமார்களும் செம்பித்து போய் நின்றார்கள். தனது குடும்பத்தை நினைத்தார்கள், தனது உறவை நினைத்தார்கள். இந்த நபி மட்டும் தான் அல்லாஹ்விடத்தில் உம்மத்துக்காக கேட்டார்கள். எல்லா நபியும் கடைசி தருவாயில் தன்னை நினைத்து பேசினார்கள், யான என்னுடைய நிலை என்ன என்பதை கவலைப்பட்டார்கள். நாயகம் மட்டும்தான் எனது உம்மத்தினுடைய நிலை என்னவென்று கவலைப்பட்டார்கள். இப்படி இருந்த நபியை இந்த சஹாபாக்கள் நேசம் கொள்ள மாட்டார்களா? இப்படி இருந்தால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது காதல் வராதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சஹாபாக்களை இந்த உம்மத்தை காதலித்தனால்தான் சஹாபாக்கள் பெருமானாரை காதலித்தார்கள். நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை காதலிக்கிறோம். பெருமானாருடைய காதல், அது பெருமானார் பிறந்த தினம், அதுதான் எங்களுக்கு காதலர் தினம். தங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாம் எதை எடுத்து பார்த்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு தான் அனைத்து தினங்களுக்கும் நமக்கு முன்மாதிரியாக வரும். ஒரு சுகாதார தினம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது உலகத்தில் எந்த குழந்தையும் அப்படி பிறக்கவில்லை. பிறக்கும் பொழுதே பரிசுத்த குழந்தையாக நாயகம் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். எல்லா குழந்தைகளும் இரத்தத்துடன் சொட்டி அப்படியே அந்த குழந்தை பார்ப்பதற்கே அசுத்தமாக பிறக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இரத்தத்தினுடைய கரையும் இல்லாமல் பூமியில் பிறக்கிறார்கள். தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நல்ல தண்ணீர் அந்த பிள்ளையின் மீது பட்டு அதனுடைய அசுத்தத்தினால் வெளிவரும் பொழுது அது அசுத்தமான தண்ணீராக வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி ஒரு கவிஞர் அழகாக சொல்வார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில் இருக்கும் பொழுது அவரிடம் இருந்த அந்த தண்ணீர் பெருமானாரிடம் படும் பொழுது அது பன்னீராக மாறியது, அது நாயகத்தை விட்டும் கலையும் பொழுது அது கண்ணீராக மாறியது என்று சொல்வார். பெருமானாருடைய பிறப்பு அது மிகப்பெரிய சுகாதாரம். சுகாதாரத்தை பற்றி எவ்வளவோ பேசுகிறார்கள், இந்த கொரோனாவினால் எவ்வளவு நாம் சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சுகாதாரத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறது, ஈமானுக்குள்ளே வருகிறது சுகாதாரம். ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை நினைப்பது, இது இல்லை, இது மட்டுமல்ல ஈமான். அல்லாஹுவை ஈமான் கொண்டது, ரசூலை ஈமான் கொண்டிருக்கிறேன், மலக்குமார்களை ஈமான் கொண்டிருக்கிறேன், இது மட்டுமல்ல ஈமான். நாயகம் சொல்கிறார்கள், அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், ஒரு முஸ்லீம் அவன் சுத்தமாக இருப்பது ஈமானுடைய ஒரு பங்கு. அவன் சுத்தமாக சரியாக இல்லை என்று சொன்னால் அவன் ஈமானிலிருந்து ஒரு பங்கிலிருந்து விலகிவிட்டார் என்ற அளவுக்கு பெருமானார் பேசியிருக்கிறார்கள். சுகாதார தினம், பெருமானார் பிறந்த தினம் தான் அது எங்களுக்கு சுகாதார தினம். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி உலகத்தில் நீங்கள் எத்தனை தினங்களை எடுத்து பார்த்தாலும் அத்துணை தினங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். ஒரு தொழிலாளர் தினம், தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுங்கள், தொழிலாளர் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை சரியாக கொடுங்கள், இதை விடவும் ஒருவர் சரியாக சொல்ல முடியாது. நாயகம் சொன்னார்கள், அஜிர அஜிரஹு
தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு எப்படி நீங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் செய்த வேலையிலே அவர்களுடைய வேர்வை காயும் முன்னால் வேர்வை உலரும் முன்னால் அவர்களுடைய சம்பளத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். உலகத்தில் எந்த தலைவரும் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. ஒரு வியாபாரி, ஒரு வணிகர் தினம் நாயகம் சொன்னார்கள், உண்மையான ஒரு வியாபாரி அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அத்தாஜிரு சதூக்குல் அமி, உண்மையான ஒரு வியாபாரி, அவர் நபிமார்களுடன் சுஹதாக்களுடன் இந்நாளை மறுமையிலே எழுப்பப்படுவார். இதையெல்லாம் நாயகம் சிறப்பாக எடுத்து எடுத்து சொல்வது எதற்காக? இந்த உம்மத்தில் நாம் ஒரு உண்மையான வியாபாரியாக இருக்க வேண்டும். இந்த உம்மத்தில் நான் உண்மையாக ஒரு தந்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். இந்த உம்மத்தில் நான் மகளிர்களுக்கு உருக்கவடிய உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். மனிதநேயத்தை முழுக்க முழுக்க உயர்த்தி பிடித்து இந்த இஸ்லாம் கொடுக்கிறது என்று சொன்னால் ஒரு முஸ்லீம் அப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் எவ்வளவு படிக்கிறோமோ அல்லாஹுவை பற்றியும் ரசூலை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்ன இந்த அத்தனை தினங்களுக்கும் நாயகம் முன்மாதிரியாக வந்து நிற்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ஷரியத்தை நம்மால் படித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட நாயகத்தை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வருத்தமாக இருக்கிறது, மாற்றார்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். யாரை பற்றி? நமது நபியை பற்றி மாற்றார்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த அளவுக்கு ஒரு இஸ்லாமியனுக்கு தெரியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய கவலை. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம், உலகத்தில் இவரை விடவும் ஒரு தலைவர் கிடையாது என்பதை இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது என்றால் யார் என்றால் ஒரு மைக்கேல் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவ அறிஞர். ஒரு 100 தலைவர்களுடைய புத்தகத்தை எழுதுகிறார், அதில் முதல் தலைவர் இவரை விடவும் ஒரு சிறந்த தலைவர் கிடையாது என்று ஒரு கிறிஸ்துவ அறிஞர் எழுதி கொடுக்கிறார். அது இஸ்லாம் படிக்கிறது யோசிக்க வேண்டும். இது அன்றைய காலத்தினுடைய வரலாறு அல்ல, இன்று வரையும் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அதிகமாக ரசூலுல்லாஹி பற்றி மாற்றார்கள் ஆராய்கிறார்கள், ஆனால் ஒரு முஸ்லீம் அதை படிப்பதற்கு தவறுகிறார். யாரோ ஒரு பெண்மணி நபிகளாருடன் 1 நிமிடம் என்று சொல்லி ஒரு வீடியோ டெய்லியும் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. உலகமே அதை பார்த்து அதிக வேவாக அதிக லைக்குகள் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பெண்மணி, இவர் முஸ்லீம் அல்ல. பெருமானார் இந்த அளவுக்கு இருக்கிறார்கள், இவர் மிகப்பெரிய தலைவர், இவர் மகளிருக்கு இவ்வளவு உரிமை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு அப்பா இருக்கிறார், எவ்வளவோ சிறப்புகள் சொல்வது ஒரு மாற்று மத பெண்மணி. எனது நாயகத்தை பற்றி அவ்வளவு நான் படித்திருக்கிறேனா? யோசிக்க வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு என்பதும் பெருமானாரை புகழ் பாடுவதும் என்பதும் பெருமானார் மீது சலவாத் சொல்வதும் என்பதும் நம்முடைய இந்த ரபியுல் அவ்வல் என்ற இந்த மாதத்துடன் முடிந்துவிடக்கூடாது. வாழ்க்கை முழுக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை பின்பற்ற வேண்டும். வாழ்க்கை முழுக்க நாயகத்தின் மீது சலவாத் சொல்ல வேண்டும். அத்துணை பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்குவானாக. வாஃபிர் தவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.